காதலிக்கு கைபேசி வாங்கி கொடுப்பதற்காக பெண்ணிடம் 17 பவுண்ட் தங்கச்சங்கிலியை திருடியவர் கைது. அவரிடம் இருந்து 17 பவுண்ட் தங்கச்சங்கிலி போலீசார் மீட்டு உரியவரிடம் ஒப்படைத்தனர். தூத்துக்குடி ரோஸ் காலனியைச் சேர்ந்தவர் ஆஷா. இவர் கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தனது நண்பருடன் இருசக்கர வாகனத்தின் பின்னால் அமர்ந்து அவரது வீட்டுக்கு சென்றுள்ளார். அப்போது தூத்துக்குடி காராப்பேட்டை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகே செல்லும் போது பின்தொடர்ந்து வந்த கேடிஎம் பைக்கில் ஹெல்மெட் மற்றும் முகக்கவசம் அணிந்து வந்த வாலிபர் ஆஷாவின் கழுத்தில் கிடந்த 17 பவுண்ட் தங்கச்சங்கிலியை பறித்து கொண்டு மின்னல் வேகத்தில் பைக்கில் தப்பிச் சென்றுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த ஆஷா இது தொடர்பாக தூத்துக்குடி தென்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து டிஎஸ்பி கணேஷ் உத்தரவின்படி தென்பாக ஆய்வாளர் ஆனந்தராஜ் தலைமையில் காவல்துறையினர் அப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு குற்றவாளியை தேடி வந்தனர். இதில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபர் பயன்படுத்திய விலை உயர்ந்த கேடிஎம் பைக் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட பைக் என்பது சிசிடிவி காட்சியின் மூலம் தெரிய வந்தது. இதையடுத்து வாகன சோதனை தீவிரப்படுத்தியது தென்பாக்க காவல் நிலைய உதவி ஆய்வாளர் வேல்ராஜ் தலைமையிலான போலீசார். தூத்துக்குடி திருச்செந்தூர் ரோடு அருகே வந்த வாகன சோதனை ஈடுபட்ட போது கேடிஎம் பைக்கில் வந்த வாலிபர் போலீசாரை கண்டவுடன் பைக்கை வேகமாக ஓட்டியுள்ளார். இதை பார்த்த உதவி ஆய்வாளர் வேல்ராஜ் அவனை விரட்டி மடக்கி பிடித்தார். இதையடுத்து அவனிடம் நடந்த விசாரணையில் குற்றவாளி தூத்துக்குடி முத்தியாபுரம் பகுதியைச் சேர்ந்த நயினார் என்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட நயினார் வேலைக்கு எதுவும் செல்லாமல் ஊதாரித்தனமாக செலவு செய்து வந்ததுடன் தனது காதலிக்கு ஐபோன் வாங்கி கொடுப்பதற்காக இந்த செயின் பறிப்பில் ஈடுபட்டதாக போலீசாரிடம் தெரிவித்தான். இதையடுத்து குற்றவாளியிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 17 பவுண்ட் செயினை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உரியவரிடம் ஒப்படைத்தார். மேலும் இந்த சம்பவத்தில் குற்றவாளியை கைது செய்த போலீசார் எஸ்பி ஜெயக்குமார் பாராட்டி பரிசு வழங்கினார். கடந்த 1/2/2021 அன்று ரோஜ் காலனியில் நடந்து சென்று கொண்டிருந்த ஒரு பெண்மணியிடம் வந்து 17 பவுண்ட் சவரன் நகையை வந்து ஒருத்தர் வந்து ஸ்நாச் பண்ணிட்டு போயிட்டாரு. அதை வந்து அதில் வந்து தென்பாகத்தில் வந்து நம்ம வழக்கு பதிவு செய்யப்பட்டு கண்டுபிடிக்கும் நடவடிக்கை பொறுத்து நம்ம துணை கண்காணிப்பாளர் மற்றும் காவல் ஆய்வாளர் ஆனந்தராஜ் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. அவங்க வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா மூலம் ஒரு டூ வீலரில் ஒருத்தர் போகிறத ஐடென்டிஃபை பண்ணி தீவிர விசாரணையில் அவர் வந்து முத்தியாவரத்தைச் சேர்ந்த நயினார் என்பவர் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த குற்றவாளியை வந்து கைது செய்து அவரிடம் இருந்து அந்த நிகழ்வில் போன 17 சவரன் நகைகளை வந்து உடனடியாக மீட்கப்பட்டது. அதை வந்து ப்ராப்பராக வந்து இன்றைக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த தனிப்படையினர் வந்து தீவிரமாக அந்த சிசிடிவி கேமரா வச்சதுனால தான் நம்ம அது மூலமாக தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் வந்து என்னென்னா அந்த பைக்கு வந்து ஒரு வித்தியாசமான பைக்கு, அது இங்கே நம்ம டவுனுக்கு வந்தே நவம்பர் மாதம் தான் வருது. ஸோ அதனால் அதை வச்சு அந்த பைக்கோட அட்ரஸ்லாம் எடுத்து தான் நம்ம இந்த குற்றவாளியை கண்டுபிடித்திருக்கிறோம். ஒரு நல்ல ஒரு அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனால் தனிப்படையினருக்கு என்னுடைய பாராட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.